குழந்தையும் பொம்மையும். ஒரு குழந்தைக்கு ஒரு அழகான பொம்மை இருந்தது. அந்த குழந்தை அந்த பொம்மையை ரொம்பவும் நேசித்தது. எப்பொழுதும் மடியில் வைத்திருக்கும், தூங்கும்போது பக்கத்தில் தூங்க வைக்கும். தன்னுடைய அம்மாவுக்கு தெரியாமல் தன்னுடைய பவுடர் போட்டு எடுத்து பொம்மையை அலங்கரிக்கும். சின்ன சீப்பினால் பொம்மைக்கு தலை சீவிவிடும். இப்படியாக இருந்த காலத்தில் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தது. அன்று அநேகர் வந்தார்கள். பரிசுகள் கொண்டு வந்து அந்த குழந்தையை வாழ்த்தினார்கள். ஒரே குதூகலமாக இருந்தது. இந்த குழந்தையும் வருபவர்களோடு மகிழ்ச்சியாக பேசி பரிசுகளை வாங்கி எல்லாம் ஒரே அமர்க்களமாக இருந்தது. அந்த பரிசுகளில் ஒன்று ஒரு அதிசயமான பொம்மை. அந்த பொம்மைக்கு அதற்கு அந்த பொம்மைக்குள்ளேயே அதற்கு விதவிதமாக உடுத்தி அழகு பார்க்க வேண்டிய உடைகள் இருந்தது. அதை பார்த்து இந்த குழந்தை ரொம்ப அதிசயப்பட்டு திரும்ப திரும்ப உடைகளை மாற்றி மாற்றி உடுத்தி அம்மாவிடம், அம்மா இந்த பொம்மை எத்தனை அருமையானது, எவ்வளவு இப்படி இருந்தது, தன்னுடைய பொம்மையை மறந்து விட்டது. அப்படி இருந்த பொழுது அந்த வீட்டில் வேலைக்கு உதவி செய்யும் அம்மா வந்தார்கள். அவர்கள் வீட்டை பெருக்கி இந்த பொம்மைகளை பேக் பண்ணி கொண்டு வந்த பேப்பர்களையெல்லாம் சேகரித்து குப்பையில் போடும்போது இந்த பழைய பொம்மையையும் சேர்த்து அதில் போட்டு விட்டார்கள். அப்படி போடும்போது இந்த பொம்மையின் கை விளிம்பில் மாட்டிக்கொண்டதால் அந்த பொம்மை அப்படியே கழுத்தை வெளியே நீட்டி எட்டி பார்ப்பது போல் இருந்தது. வேலைக்கு உதவி செய்ய வந்த அம்மாவின் மகள் அம்மா பின்னாலே வந்த பொழுது குப்பை பெட்டியில் இருந்த இந்த பொம்மையை பார்த்து, அம்மா அம்மா நான் இந்த பொம்மையை எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டது. அந்த அம்மா தன்னுடைய முதலாளியின் முகத்தை பார்த்தார். அந்த அம்மாவும் தலையாட்டி பொம்மையை எடுத்துக்கொள்ளலாம் என்றார். அப்போது அந்த அடுத்த குழந்தை இந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று அதோடு மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி அதற்கு சீர்லாம் செய்து வளர்த்தது. அப்போது இந்த பொம்மை தான் அடைந்த சிறு வேதனையிலிருந்து தப்பி இப்பொழுது இங்கே இந்த எளிய வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே எளிமையில் இன்பம் காண்போம். எளிமையே இறைவனும் விரும்புகிறார். எளிமையான வாழ்வால் பிறரை வாழ வைக்கும் நல்லோரை இறைவன் ஆசீர்வதிக்கிறார்.